ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, ஆதார் பேன் லிங்க் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 31 மார்ச் இருந்ததை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, மற்றும் ஒரு சில நிபந்தனைகளும் அதில் கூறியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன குறித்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஒழிப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல்லவுதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளதா மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி வெளியீடு தளத்தில் இன்னைக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், அதாவது நிதித்துறையிலேருந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து லிங்கிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும்னா ஜூலை 1க்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க, அதாவது 30 ஜூன் 2023க்குள்ளே பண்ணியிருக்கணும். என்னென்ன விஷயங்கள் குறிக்காங்கன்னு சொல்லி தமிழில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அவங்க செய்தி வெளியீடு வந்து இங்கிலீஷில் வெளியிட்டிருக்காங்க. பான் ஆதார் இணைப்பதற்கான கடைசி தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரி செலுத்துவோருக்கு மேலும் சிறிது அவகாசம் அளிக்கும் வகையில் பான் மற்றும் ஆதார் இணைப்பதற்கான தேதி ஜூன் 30, 2023 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆதார் பான் இணைப்புக்கான பரிந்துரைக்கப்பட்ட அதிகாரத்திற்கான நபர்கள் தங்கள் ஆதாரை எந்தவித விளைவுகளையும் சந்திக்காமல் தெரிவிக்கலாம். இதற்கான அறிவிப்பு தனியாக வெளியிடப்படுகிறது. வருமான வரி சட்டம் 1961 விதிகளின்படி ஜூலை 1, 2017 அன்று பான் ஒதுக்கப்பட்ட மற்றும் ஆதார் எண்ணை பெற தகுதியுடைய ஒவ்வொரு நபரும் தனது ஆதாரை பரிந்துரைக்கப்பட்ட அதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும். அதாவது பான் கார்டு வச்சிருக்க எல்லாரும் தங்களுடைய ஆதார் நம்பரை தெரிவிக்க வேண்டும். அல்லது 31 மார்ச் 2023க்கு முன் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை செலுத்தினால் அவ்வாறு செய்ய தவறினால் சட்டத்தின் கீழ் சில பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும். அதாவது பான் கார்டெலாம் எக்ஸ்பைர் ஆகிறோம், அப்புறம் டாக்ஸ் சப்மிட் பண்ண முடியாது, அதில் ஏதாவது டீடைல்ஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா ரிட்டர்ன் பண்ண முடியாது, அப்படி நிறைய இது சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்ரல் 1, 2023 பான் மற்றும் ஆதாரை இணைக்கும் நோக்கத்திற்காக நிர்ணயிக்கப்பட்ட அதிகாரத்துக்கான ஆதாரை அறிவிப்பதற்கான தேதி தற்போது ஜூன் 30, 2023 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1, 2023 முதல் வரி செலுத்துவோரின் பான் தேவைக்கேற்ப தங்கள் ஆதாரை தெரிவிக்க தவறியதால் செயல் எழுந்துடும். அதாவது பேன் வந்து எக்ஸ்பயர் ஆகும், அதுக்கப்புறம் அந்த பேன் நம்பர் யூஸ் பண்ண முடியாது. மேலும் பான் செயலிழந்த காலத்தின் விளைவுகள் பின்வருமாறு இருக்கும். உங்க பேன் கார்டு எக்ஸ்பயர் ஆயிட்டுனா அந்த பிரிவில் என்ன மாதிரி இருக்கும்னா, பேன்களுக்கு எதிராக பணம் திரும்ப பெறப்பட மாட்டாது. பேன் செயல்படாமல் இருக்கும் காலத்திற்கு அத்தகைய பணத்தை திரும்ப பெறுவதற்கு வட்டி செலுத்தப்பட மாட்டாது மற்றும் சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள TDS, TCS அதிக வேகத்தில் கழிக்கப்படும் அல்லது சேகரிக்கப்படும். 1000 ரூபாய் கட்டணம் செலுத்திய பிறகு நிர்ணயிக்கப்பட்ட அதிகாரிக்கு ஆதாரை தெரிவித்தவுடன் 30 நாட்களில் பான் எண்ணை மீண்டும் செயல்படுத்த முடியும். வேற இதுல இருந்து விலக்கு பெற்றவங்களுக்கு இது கட்டாயம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க ஏப்ரல் 1 இப்ப 30 ஜூன் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டயத்துக்குள்ள இந்த பேன் கார்டை லிங்க் பண்ணிருங்க, இல்லைன்னா திரும்ப நம்ம பேங்க்ல ஏதாவது எஃப்டியோ ஆர்டியோ ஏதாவது நம்ம ஃபைல் பண்ணிக்கணும். அந்த TDS அமௌண்ட்லாம் பிடிச்சாங்கன்னா அந்த பீரியடுக்கான அதை பிடிச்ச அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் எதுவுமே நம்ம ரிட்டர்ன் வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக இப்போ 2 நாளாக கொஞ்சம் சர்வர் ஸ்லோவாக இருந்து பேமெண்ட் பண்ணுறதுல நிறைய இஷ்யூ இருந்து இனிமேல் எல்லாமே இந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் வித்தின் 2 டேஸில் இந்த சர்வர் எல்லாமே இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் ஆயிரும். ஏன்னா எல்லாருமே டயம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இணைப்பாங்க. ஸோ விரைவாக 30 ஜூனுக்குள்ளே லிங்க் பண்ணுங்கள். லிங்க் பண்ணாதவங்களுக்கு இந்த தகவலை தெரியுங்க. இதில் ஒரு முக்கியமான இது என்னென்னா, நிறைய பேருக்கு பேன் கார்டும் ஆதார் கார்டும் நேம் மிஸ் மேட்ச் இருக்குது, அவங்க லிங்க் பண்ண முடியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு டைம் நல்ல டைம் கிடச்சிருக்கு. ஒன்று பேன் கார்டு நேம் சேஞ்ச் பண்ணுங்க, இல்லை ஆதார் கார்டு நேம் சேஞ்ச் பண்ணி ரெண்டும் லிங்க் பண்ணுறதுக்கு விரைவாக இனிஷியேட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.